வணக்கம் 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 ஹலோ சார் வாங்க 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 பாருங்க எங்க சார் எவ்வளவு ஸ்பெஷலா உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு சார் நீங்க அத்தைய மட்டும் தான் கூப்பிட்டீங்க ஒன்னு வாங்குனா ஒன்னு இலவசம்ங்கற மாதிரி நானும் கூடவே வந்துட்டேன் உங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையே ப்ளீஸ் என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க வேற உங்க அத்தை வேற ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பின்றீங்க சார் அத்தை கேட்டுக்கோங்க சார் நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் டீ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ங்க நாங்க கிளம்பணும் வீட்ல நிறைய வேலை இருக்கு மார்க்கெட்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்புறம் அப்பா இதெல்லாம் தெரிஞ்சா திட்டுவாரு கிளம்பலாம் மேடம் 10 நிமிஷத்துல ஒண்ணு ஆயிடாது இருங்க நான் வந்துடுறேன் என்ன கர்க என்ன பிடிக்குமோ என்ன சாப்பிடுறீங்க உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் ஆக்சுவலி ஐ கேம் ஹியர் ஃபார் ஹரி சார் சாரோட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பாயின்மெண்டா நோ நோ ஆக்சுவலி மிஸ்டர் ஹரி லாஸ்ட் வீக் என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாரு நவ என்ன அவரே இன்வைட் பண்ணிருக்காரு ரியலி யூ டோன்ட் பிலீவ் ஓகே ஓகே போங்க ஹரி சார் கிட்ட போய் நான் பிரதிபா வந்திருக்கேன்னு சொல்லுங்க கோ 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 ப்ளீஸ் கோ அண்ட் டெல் ஹிம் சொல்றேன் மேடம் சொல்றேன் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்பாயின்மெண்ட் இல்லாம எங்க சார் யாரையும் பார்க்க மாட்டாரு பட் ஆக்சுவலா அவர் கொஞ்சம் பிஸி ஐ மீன் அவர் வேற ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்காரு அதுவும் சார் ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா உங்களை மீட் பண்ண மாட்டாரு மேபி உங்களுக்கு வேற ஒரு டைம் கொடுத்து உங்களை வர சொல்லலாம் இல்ல ஆக்சுவலி என்ன பிரதிபா உன்னதா வரந்தி வரந்தி வர சொன்னாரேன்னு சொன்னேன் ஆனா இந்த அம்மா வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரேன்னு சொல்றாங்க சரியா தெரியுமா உங்களுக்கு ஹரி சார் இவங்கள இன்னைக்கு கெஸ்ட கூப்பிட்டு இருக்காரு அதுவும் சும்மா இல்ல குருதட்சணை கொடுக்கறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு இல்ல பிரதிபா கெஸ்டா ஹரி சார் சொன்ன கெஸ்ட் வந்துட்டாங்களே உங்களை யாரு வர சொன்னது எனக்கு ஒண்ணும் புரியலையே என்னது அவரு வர சொன்னது வேற கெஸ்டா எவரு வாழ் அங்க பாருங்க லக்ஷ்மி தான் கெஸ்டா ஆமா லக்ஷ்மி மேடம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியும் மாவா சரியா போச்சு லக்ஷ்மியும் எங்க அபார்ட்மெண்ட்ல தான் கூடி இருக்கா ஓ அப்படியா ஆக்சுவலி எங்க சாருக்கு அவங்க ஒரு ஸ்பெஷல் கேக் செய்ய கத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு தேங்க் பண்றதுக்காக தான் அவர் லக்ஷ்மி மேடம் வர சொல்லியிருக்காரு எனக்கே அவங்க வருவாங்களா இல்லையான்னு ஏகப்பட்ட டவுட் நல்ல வேலை வந்துட்டாங்க சரி நீங்க இப்படியே வெயிட் பண்ணுங்க வந்ததுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நான் முதல்ல அவங்கள போய் கவனிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட வரேன் என்ன பிரதிபா ஆஹா ஓஹோன்னு கிளம்பி வந்த கடைசியில ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டு போறாங்க ஹரி சாரு உண்மையான குரு யாரோ அவங்களுக்கு குருதட்சணை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு போல நான் ஒன்னும் தப்பா சொல்லல பிரதிபா நீதான் லக்ஷ்மிக்கு கேக் செய்ய கத்து கொடுத்தேன் ஆனா லக்ஷ்மி அங்க வந்து நல்லா கேக் பண்ணி ஹரி சார் கிட்ட பேர் வாங்கி பாத்தியா குருதட்சணை வாங்கறதுக்கு வந்துட்டான் அச்சோ போட்ட மேக்கப் எல்லாம் வீணா போச்சுல லக்ஷ்மி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ காய்கறி வாங்க போயிருக்கிறதா உன்னோட மாமனார் சொன்னாரு ஆனா நீ என்னடானா எனக்கு முன்னாடியே ஹரி சாரோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்து என்னையே பிரதிபா மூ குடைஞ்சு போச்சு நீ ஷாக் ஆயிட்டியா சரி விடு வாசனை மூக்கு தொலைக்குது வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போலாமா ஏ சிச்சி அம்மா ட்ரீட் கொடுக்காம பண்ணல விழிச்சோன்னு கொடுக்காமல போயிடுவா
பிரதிபா, நான் ஆர்டர் கொடுக்கட்டுமா? காட் அவமானத்துல நிக்க முடியாம ஓடுறா பாரு. அதானே, நம்ம இங்கே நின்னுட்டு இருந்தா வீடு வரைக்கும் நடந்துதான் போனோம். ஏ எதுக்கு? அவதானே அழைச்சிட்டு வந்தா? எவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா? என்னங்க இது, அநியாயமா இருக்கு. இப்பதான் வந்தீங்க, ஒரே வரியில விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி கழுத்துல கத்தி வச்சீங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? முதல்ல உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? நிஜமாவே எனக்கு எதுவும் வேண்டாங்க. காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனோம், அப்புறம் சார பாத்துட்டு போலான்னு சொல்லி பவித்ரா தான் கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தா. பீ ரெடி. நீயாவது சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன் சார். பிளீஸ். வெரி குட். அத்தா, டீ சூப்பரா இருக்கு அத்தா, சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல வேண்டாம் பவி. என்ன மேடம், நீங்க எதையாவது ஒன்னு நினைச்சு டென்ஷனாவே இருக்கிறீங்க. அதுவா? அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா அங்க தாத்தா தனியா வீட்ல இருப்பாருல்ல, அதனாலதான் அத்தைக்கு டென்ஷன். தாத்தா தனியா இல்லையே, அவர் தான் பார்க்ல வாக்கிங்க போயிருக்காரே. பாத்தீங்களா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு வீட்ல இருக்காருன்னு சொன்னேன், ஆனா எங்க அத்தை கரெக்டா இப்ப வாக்கிங் போயிருப்பாருன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காரு, எந்த ஸ்ட்ரீட் கிராஸ் பண்றாரு, எல்லா டீடைல்ஸும் தெளிவா சொல்லிடுவாங்க. சும்மா இருப்பாவி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் தப்பு இல்ல, இந்த மாதிரி ஒரு மருமக யாரு கிடைப்பாங்க? அந்த மாதிரி ஒரு மாமனாரும் யாருக்குமே கிடைக்காது சார். ஒன்னு தெரியுமா உங்களுக்கு, இவங்க ரெண்டு பேரும் பொறந்து வளர்ந்த கேரக்டரே கிடையாது. பின்ன? இவங்க ரெண்டு பேரையும் அவங்க பேரண்ட்ஸ் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு வந்து வாழ வச்சிருக்காங்க போல. சூப்பர். அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு அப்பாவை பிடிக்கும். அது தப்பா? இத போய் தப்புனே யாராவது சொல்லுவாங்களா? உண்மையிலேயே எங்க சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியாம தான் என்னனோ பேசிட்டு இருக்கேன். அத விடுங்க, முதல்ல உட்காருங்க. இல்ல சார், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கிளம்புறேனே. அச்சோ, அப்பா தான் கூப்பிடுறாரு. எடுங்க பாருங்க அத்த. அப்பாவே தான். பரவாயில்ல, என்ன எடுத்து பேசுங்க அத்த, பேசுங்க. அப்பா, நான் லட்சுமி, காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சா? நான் இப்பதான் கிளம்பி பார்க்குக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. பேசுங்க. சரி குடுங்க. ஹலோ தாத்தா, நாங்க மார்க்கெட்ல தான் இருக்கோம் தாத்தா, வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். நீங்க வேணா இன்னும் ஒரு 2 ரவுண்ட் நடந்துட்டு வாங்க. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அத்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களான்னு மட்டும் கேக்க தெரியுதுல்ல, அதே அக்கறையோட நான் கேட்டா மட்டும் ஏன் கோச்சுக்கிறீங்க? திட்டுறாரா? வாயாடி வாயாடி, போனா வை. திட்டுறாரா? வச்சிட்டாரு. அத்தா, போன்ல சார்ஜ் போக போது 1% தான் மிச்சம் இருக்கு. அப்படியா? அச்சச்சோ, நான் செத்தேன். அப்பா இன்னொரு தடவை போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்ததுனா அப்புறம் அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல பவி. என்னங்க, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? போன்ல சார்ஜ் இல்லனா சார்ஜ் போட்டா போச்சு. மேடி, சார்ஜர் இருக்குல? இருக்கு சார். சார்ஜை முதல்ல போடுங்க. நீங்க வாங்க பவித்ரா, நான் தரேன். அத்தா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சார்ஜ் போட்டு வரேன், சரிங்களா? என்ன என்ன, இங்க பாருங்க, பேசிட்டே இருக்கேன், சார்ஜ் போயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, நான் போய் போட்டு வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. வாங்க மேடி. ஆ, வரேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம்.
ஆனா புதுசு புதுசா சமைக்க கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கற ஒரு வெரி பிடிச்ச ஷெஃப்க்கு இதெல்லாம் கத்துக்கிறது ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி. நான் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணி டார்ச்சர் பண்ண வரும்பல. தயவு செஞ்சு திறந்து பாருங்க. இந்தாங்க. வேண்டாங்க. அட வாங்கி திறந்து பாருங்க. திறந்து பாருங்க. ஆ. திறந்து பாருங்க. இப்போ வா. கேமராடா உங்க உயிருக்கு சமமா நீங்க மதிக்கிற ஒரு பொருள் அன்னைக்கு இங்க வெச்சிட்டு போயிட்டீங்க எடுத்துட்டு வந்த தருவானே கேட்டப்போ வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் மறந்துட்டீங்க என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன் அதான் யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருந்த கேமராவை ரிப்பேர் பண்ணி வர்க்கிங் கண்டிஷனுக்கு மாத்திருக்கேன் ஐ திங்க் உங்களுக்கு இது பிடிக்கும் கேமரா தான் கிஃப்டா இத ரிப்பேர் பண்ணி வேலை செய்ய வச்சிட்டாராம் ஹரி சார் என்னால நம்பவே முடியல எவ்வளவு பழசு தெரியுமா இது அத்தை எனக்கு தெரியாதா நீங்க தான் சொல்லிருக்கீங்களே எவ்வளவு வாட்டி ரொம்ப நன்றி சார் எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எனிவே உங்க முகத்துல சந்தோஷத்தை நான் பார்த்துட்டேன் அது எனக்கு போதும் சரி சார் நாங்க கிளம்புறோம் என்னங்க இது எதுமே சாப்பிடல உங்களுக்காக எங்க சார் அவரே டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு புது புது டிஷ் எல்லாம் பிரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு நீங்க என்னன்னா குடுத்த டீ கூட குடிக்காம கிளம்புறங்கறீங்க இல்லங்க நாங்க இன்னொரு தடவை வரோம் நிறைய வேலை இருக்கு அப்பா வேற தனியா இருக்காரு தெரியும் தெரியும் நீங்க அத சொல்லவே வேண்டாம் நீங்க வந்ததே சந்தோஷங்க இன்னொரு நாள் ரிலாக்ஸ்டா சாப்பிடுற மாதிரி வாங்க ஓ வரோம் போலாமா ஓகே அந்த பேக் எடுத்துக்கோ ஐயோ சார் ஒரு பரங்கிக்கா கேக்குக்கு இப்படி ஒரு கிஃப்ட்னா எங்க அத்தை டெய்லி ஒரு விஷயம் கத்து கொடுக்க ரெடினா நீங்க என்ன பண்ணுவீங்க இதுல என்னங்க கஷ்டம் டெய்லி ஒரு டிஷ் கத்து கொடுக்க உங்க அத்தை ரெடினா டெய்லி ஒரு குருதட்சணை கொடுக்க நான் ரெடி சூப்பர் அப்போ டெய்லி குருதட்சண அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் பார் அப்புறம் வந்து பல்லி மிட்டாய் அப்புறம் கடலை மிட்டாய்ன்னு வந்து நம்ம கிரேட் இறங்கிடாது இல்ல பவி சும்மா காமெடிக்கு சொன்னேன் சார் நீங்க காமெடி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார் ஆனா எல்லா காமெடிக்குள்ளேயும் ஒரு சீரியஸ் கண்டென்ட் இருக்கு சார் அப்புறம் டைம் கிடைக்கும் போது நீங்க நிதானமா யோசிச்சு வைங்க சரியா குருதட்சண கொடுக்கிற சிஷ்யனுக்கு எந்த குருவும் கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க தாத்தா சொல்றது கரெக்ட் தான் நீ ஒரு பெரிய வாயாடி சரி போலாம் வா வரேங்க சார் நான் அனுப்பிச்சிட்டு வந்துறேன் வா வரோம் போலாம் வா சார் வரேங்க வாங்க வரேன் நீங்களே வச்சுக்கோங்க வாவ் திங்க் ஆஃப் தி டெவில் அண்ட் தேர் இட் இஸ் என்ன சொன்னே
இல்ல அங்கிள், அது ஒண்ணு இல்ல, உங்களை நேரா உங்க வீட்டுல பாக்குறதுக்காக வந்துட்டிருக்கேன்னு சொன்னேன். ஏன் வீட்டுக்கா? லட்சுமி வேற இல்லையே, வெளியே போயிருக்காள. லட்சுமி வெளியில போயிருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம நீங்க வீட்டுல வேற தனியா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செஞ்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவ வர ஏன் லேட் ஆக போகுது? அவ மார்க்கெட்டுக்கு போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இந்நேரம் திரும்பி வந்திருப்பா. அதுவும் இல்லாம நீ சமைச்சு கொடுத்து நான் திங்கிற அளவுக்கு எனக்கு ஒண்ணு இப்ப பசியில்ல. உன் அக்கறைக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். லட்சுமி மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியே உங்ககிட்ட சொன்னாங்க? ஏன், உனக்கு என்ன இதுல டவுட்? நோ 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 நோ, ஆக்சுவலி நான் மார்க்கெட்டுக்கு போற வழியில ஹரிஸ் கிச்சன்ல லட்சுமியையும் அவங்க மருமகளையும் நான் பார்த்தேன். மேபி அவங்க அங்க போயிட்டு அதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போவாங்களோ என்னவோ. என்னது, ஹோட்டல்ல பாத்தியா? ஹரிஸ் கிச்சன்ல உங்களுக்கு கூட தெரியுமே, நீங்க கூட அங்க போய் சாப்பிட்டீங்களே. எங்க வீட்டுக்கு வந்து ஸ்வீட் செய்யறதுக்கு கத்துட்டு போனார் இல்ல, அதே ஹரிதான், அதே ஹோட்டல்.